ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்னைக்கு மார்ச் மாதம் 24ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இன்னைக்கு 12 ராசிக்கான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். இந்த கிரக பலன்கள், அதனுடைய தன்மைகள் என்ன, அதற்கு என்ன பரிகாரங்கள் செய்யணும், இதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா. இப்போ ஒரு ஜாதகத்தில் வந்து புதன் சரியில்லை அப்படிங்கும் பொழுது என்ன மாதிரியான பரிகாரங்கள் எல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறத ராசி பலனை தொடர்ந்து பார்க்கலாம். மேஷ ராசி நேயர்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய ராகு மற்றும் சுக்கிரன் இன்றைய நாளில் ஒரு நல்ல மன நிம்மதியும் அமைதியும் கொடுப்பார். ராசிநாதன் செவ்வாய் நமக்கு புதன் வீட்டில் இருப்பதும் புதன் 12ஆம் இடத்தில் இருக்கிறதும் கொஞ்சம் தூக்கமின்மையை கொடுக்கலாம். இன்றைய நாளில் இந்த மேஷராசி அன்பர்கள் புதிய வியாபாரம் அல்லது ஏற்கனவே தொடங்கின வியாபாரங்கள், இதில் ஏதாவது சற்று குறைபாடுகள் இருந்தால் வியாபாரத்திற்காக இன்றைய நாளில் ஐஸ்வர்ய பூஜைகளை செய்யலாம். திருவிளக்கு பூஜை மற்றும் மகாலட்சுமியை வணங்குவது இன்றைக்கி வெள்ளிக்கிழமை. ராகு காலத்தில் நீங்கள் துர்கையை வழிபட்டாலும் நல்ல ஒரு முன்னேற்றமும் மனதில் நல்ல திருப்தியும் கிடைக்கும். இந்த மேஷராசி அன்பர்களுக்கு இன்று தன லாபங்களும் பண வருமானங்களும் அதிகமாகவே அமைகிறது. பல நாளாகவே குடும்பத்தில் இருந்து வந்த சின்ன சின்ன பிரச்சனைகள், கணவன் மனைவி இவர்களிடையே இருக்கக்கூடிய மனஸ்தாபங்கள் எல்லாம் தீர்ந்து குடும்ப ஒற்றுமையும் ஓங்கும். மேஷராசி அன்பர்கள் இன்று வெள்ளிக்கிழமை மகாலட்சுமியை வணங்கலாம். ரிஷபராசி நேயர்கள், இன்றைக்கி ரிஷபராசி நேயர்களுக்கு லாபத்தில் இருக்கக்கூடிய சூரியன், குரு மற்றும் புதன் இந்த சஞ்சாரங்கள் இன்றைய நாளில் உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கும். வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு அமோகமான லாபங்களும் கிடைக்கும். சிறு தொழில் செய்பவர்களுக்கு நல்ல எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம் உண்டு. இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அரசு அலுவலகத்தில் வேலை செய்பவர்கள் எண்ணிய காரியங்கள் நிறைவேறும். ஐந்து குடைய புத பகவான் இன்று லாபத்தில் இருப்பது உங்களுக்கு குழந்தைகளால் நல்ல ஒரு மன நிம்மதியும் லாபமும் கிடைக்கும். குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் பகவானின் அனுகிரகம் பரிபூரணமாக உண்டு. ரிஷபராசி நேயர்களுக்கு எண்ணிய காரியங்கள் நிறைவேறக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. ரிஷபராசி நேயர்கள், பல நாட்களுக்கு பிறகு இன்று உங்களுடைய குடும்பத்தில் நல்ல செய்திகளும் சுப செய்திகளும் காத்திருக்கிறது. இன்று வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் துர்கையை வணங்கலாம். மிதுன ராசி நேர்கள், இன்று நாள் முழுவதுமே மிதுன ராசி நேர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவு மற்றும் சந்தோஷம் கிடைக்கும். ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் உங்களுக்கு பலவிதமான நன்மைகளை கொடுப்பார். நீண்ட நாளாக இருந்து வந்த கனவுகளும் நிறைவேறும். இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்று புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். லாபத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனும் ராகுவும் இன்று மிதுன ராசி அன்பர்களுக்கு வியாபார முயற்சிகளில் வெற்றியை தருவார். நல்ல தன லாபங்கள் இருக்கக்கூடிய நாளாக அமைகிறது. ஆறு குடைய செவ்வாய் ராசியில் இருப்பது மிருகசீரிஷம் மற்றும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சிறு உடல் உபாதைகளை கொடுக்கலாம். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அவ்வப்போது உடல் ஆரோக்கியங்களில் சற்று ஏற்றம் இறக்கம் இருப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு. இன்றைய நாளில் காலை வேளையில் விநாயக பெருமானை வழிபாடு செய்து வெள்ளிக்கிழமையான இன்று பெண் தெய்வங்களை வழிபாடுகள் செய்யலாம். சப்தகன்னிகளை வழிபாடு செய்யும் பொழுது மிதுன ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவும் சந்தோஷமும் கிடைக்கும். கடகராசி நேயர்கள், ராசிநாதன் சந்திரன் மேஷ ராசியில் சஞ்சாரம் செய்வது இன்றைய நாளில் உங்களுக்கு நல்ல ஒரு ஆனந்தத்தை கொடுக்கும். பிரிந்தவர்கள் ஒன்று கூடக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் அதிகம் உண்டு. கடகராசி அன்பர்களுக்கு இன்று வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபங்களும் புதிய வியாபார தொடக்கங்களிலேயும் வெற்றி கிடைக்கும். வழக்குகள், நீண்ட நாளாக இருந்து வந்த விசாரணைகளுக்கு இன்று உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கொடுப்பதற்கே வழி பிறக்கும். கடகராசி நேயர்களுக்கு நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் நல்ல ஒரு குடும்ப ஒற்றுமையும் வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கட்டுமான தொழிலில் இருப்பவர்கள் மற்றும் பாதியில் வீடு கட்டி நின்று போனவர்களுக்கும் இன்று பைரவரை சென்று வணங்குவதனால் நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் கிடைக்கும். கடகராசி அன்பர்களுக்கு நாள் முழுவதுமே நல்ல ஒரு சந்தோஷத்தை பார்க்கலாம். இன்று கடகராசி அன்பர்கள் வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் தீபமேற்றும். சிம்மராசி நேர்கள், ராசிநாதன் சூரியன் 8ஆம் இடத்தில் குருவும் புதனுடனும் சேர்ந்திருப்பது இந்த சிம்மராசி நேர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சிறு குறைபாடுகள் வரலாம். இன்று மருத்துவ செலவுகள் ஒரு சிலருக்கு உண்டு.
சிம்மராசி அன்பர்களுக்கு நீண்ட நாளாக தூக்கமின்மை மற்றும் உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் இருப்பவர்களுக்கு இன்றைய நாளில் ராகு காலத்தில் துர்கைக்கு எலுமிச்சம்பழ மாலை சாற்றி அர்ச்சனை செய்வது நல்ல பரிகாரமாகும். மிருத்யுஞ்சய ஜபம் செய்வது மற்றும் சித்திரகுப்தர் ஆலயத்திற்கு சென்று தீபம் ஏற்றுவது இது போன்ற பரிகாரங்கள் இன்றைய நாளில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்க வாய்ப்புகள் உண்டு. தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வருவதும் அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் நல்ல செய்திகள் வருவதையும் காணலாம். தொழிலில் நல்ல லாபங்களும் கூட்டு தொழில் முயற்சியில் நல்ல வெற்றியும் கிடைக்கும். இன்று மன நிறைவான நாள் சிம்மராசி அன்பர்களுக்கு. கன்னிராசி நேயர்கள், ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த புத பகவான் சூரியனுடன் சேர்ந்து இருப்பதனால் கன்னிராசி நேயர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சிறு குறைபாடுகள் இருக்கலாம். தலைவலி மற்றும் கண் சம்பந்தப்பட்ட நோயினால் ஒரு சிலருக்கு பாதிப்புகள் ஏற்படும். ஆன்மீக ஆர்வம் இருப்பவர்கள் இன்றைய நாளில் தொலைதூர பிரயாணங்கள் மற்றும் ஆன்மீக பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கும் வாய்ப்புகள் உண்டு. இன்று கன்னிராசி நேயர்களுக்கு பல நாட்களுக்கு பிறகு குடும்பத்தில் சண்டைகள் மற்றும் கடன் தொல்லைகளால் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். கன்னி தெய்வங்களை இன்றைய நாளில் வணங்கி மற்றும் எல்லா தெய்வங்களுக்கும் வழிபாடுகள் செய்ய கன்னிராசி நேயர்களுக்கு நினைத்த காரியங்கள் நிறைவேறும். ஒரு சிலருக்கு நண்பர்களால் இன்று நன்மைகள் ஏற்படும். உறவுகளினால் இன்று பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வதற்கும் வாய்ப்புகள் உண்டு. துலாம் ராசி நேயர்கள், ராசியில் இருக்கக்கூடிய கேத்து, ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு, சுக்கிரன் மற்றும் சந்திரனுடன் சேர்ந்திருப்பது ஒரு சிலருக்கு திருமண யோகங்களை கை கொடுக்கும். நீண்ட நாளாக காதல் வாழ்க்கையில் இருப்பவர்கள் மற்றும் காதலித்து பிரிந்தவர்கள் ஒன்று சேருவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று மன நிறைவான நாளாக இருக்கும். பாக்யத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் நல்ல ஒரு சந்தோஷத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுப்பார். குடும்பத்தில் சிறு தொழில் செய்பவர்கள் மற்றும் கூட்டு தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷமும் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கும். ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு மற்றும் புத பகவான் சற்று கடன் பிரச்சனைகளை அதிகரிக்கலாம். இன்று வெள்ளிக்கிழமையாக இருப்பதனால் மகாலட்சுமி தாயாருக்கு அர்ச்சனை செய்வதும் மற்றும் மகாவிஷ்ணு ஆலயத்திற்கு சென்று ஆஞ்சநேயர் கருடனுக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்ய இந்த துலாம் ராசி நேயர்களுக்கு நல்ல மாற்றங்களை கொடுக்கும். விருச்சிக ராசி அன்பர்கள், இன்று நாள் முழுவதுமே விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாகவே இருக்கும். எடுத்த காரியத்தில் வெற்றி உண்டு. நீண்ட நாளாக இருந்து வந்த குறைபாடுகள் மற்றும் மன நிம்மதி இல்லாமல் இருந்தவர்களுக்கு இன்றைய நாளில் மன அமைதி கிடைக்கும். விநாயகர் ஆலயத்திற்கு சென்று வழிபாடுகள் செய்ய இன்று நீங்கள் எண்ணிய காரியங்களில் வெற்றி உண்டு. விருச்சிக ராசி நேயர்களுக்கு புதிய நண்பர்கள் மூலமாக வரக்கூடிய தொல்லைகளிலிருந்தும் வெளிவரலாம். புதிய வியாபாரம் தொடங்குபவர்கள் மற்றும் சற்று நாட்களுக்கு முன்னால் தொடங்கின வியாபாரிகள் இவர்களுக்கு இன்று தன லாபங்கள் அதிகரிக்கும். அரசு அலுவலகத்தில் வேலை செய்வோர் மற்றும் அரசாங்கத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இன்று நல்ல ஒரு வெற்றி செய்திகளோ அல்லது நீண்ட நாளாக எதிர்பார்த்த ஒரு திருப்பங்களோ ஏற்படலாம். விருச்சிக ராசி அன்பர்கள், இன்று கனவுகள் நிறைவேறும். இன்றைய நாள் வெள்ளிக்கிழமை பைரவருக்கு தீபம் ஏற்றும். தனுசு ராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே தனுசு ராசி நேயர்களுக்கு ஒரு மன நிறைவை தரக்கூடிய நாளாக அமைகிறது. ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார். ஆறாம் இடத்திற்கான சுக்கிரன் ராகுவுடன் சேர்ந்து இருப்பதனால் தன லாபங்கள் அதிகரிக்கும். பங்கு சந்தையில் முதலீடு செய்பவர்களுக்கு நல்ல லாபத்தை தரக்கூடிய நாளாக அமைகிறது. தனுசு ராசி அன்பர்களுக்கு குடும்ப ஒற்றுமை மற்றும் வாஸ்து சம்பந்தப்பட்ட பரிகாரங்கள் செய்வதற்கு இந்த நாள் ஏற்றதாகவே அமைகிறது. புதன் குருவுடன் சேர்ந்து சூரியனுடன் நாலாம் இடத்தில் சஞ்சாரம் செய்வது உறவுகளை பலப்படுத்தும். தனுசு ராசி அன்பர்களுக்கு மகர ராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே மகர ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். நீண்ட நாளாகவே இருந்து வந்த கனவுகள் நிறைவேறும். மகர ராசி அன்பர்களுக்கு குடும்ப ஒற்றுமை ஓங்கும். சகோதர சகோதரிகளின் ஒற்றுமை பலப்படும். பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரலாம். நீண்ட நாளாக இருந்து வந்த வழக்குகள் விசாரணைகள் உங்களுக்கு ஆதரவான ஒரு பதில் கிடைக்கும். இன்று உங்களுக்கு தேவையில்லாத செலவுகளும் வீண் விரயங்களும் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேத்து பகவான் சற்று அலைச்சலை கொடுக்கலாம். காலை வேளையில் விநாயகரை வழிபாடு செய்து ஆலயத்திற்கு சென்று வர இன்று நீங்கள் எதிர்பார்த்த நன்மைகள் நடக்கும். கும்பராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே கும்பராசி நேயர்களுக்கு ஒரு இரட்டிப்பு மகிழ்ச்சி உண்டாகும். இன்று நீங்கள் எடுத்த காரியங்களிலும் வெற்றி உண்டு.
பல நாளாகவே நீங்கள் இருந்து வந்த பிரச்சனைகள், குடும்ப சுமைகள், குழந்தைகளால் ஏற்படக்கூடிய குழப்பங்கள் தீரும். இன்று வியாபாரிகள், புதிய வியாபார தொடக்கம் செய்பவர்கள், கூட்டு தொழில் முயற்சி செய்பவர்கள் மாலை நேரத்தில் பைரவருக்கு சென்று தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்து பின்னர் உங்கள் முயற்சியில் ஈடுபடலாம். ஜென்ம சனியினால் ஏற்கக்கூடிய இந்த கும்பராசி நேயர்களுக்கு சனி தோஷம் குறைவதற்கு இன்று துர்கையினுடைய வழிபாடு சிறந்தது. மீனராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே மீனராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு குடும்ப ஒற்றுமை மற்றும் சௌக்கியங்கள் அதிகரிக்கும். பெண்களுக்கு குறிப்பாக ஒரு முன்னேற்றமான நாளாக அமைகிறது. எதிர்பார்த்த கடன் உதவிகளும் எதிர்பார்த்த பணவரவும் உங்களுடைய பிறந்த வீட்டால் கிடைக்கும். பெண்களுக்கு சகோதர சகோதரிகளின் ஒற்றுமை ஓங்கும், கடன் பிரச்சனைகள் தீரும். மீனராசி நேயர்களுக்கு இன்றைய நாளில் இந்த கிரக சஞ்சாரங்கள் மனதில் நிம்மதியும் குடும்பத்தில் அமைதியும் கொடுக்கும். உங்களினுடைய வார்த்தைகள் மற்றும் சிந்தனையில் கவனமாக இருக்கலாம். இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் ராகு உங்களுடைய குடும்பஸ்தானம் மற்றும் வாக்குஸ்தானத்தில் சந்திரன் சுக்கிரன் ராகு இருப்பதனால் சொல்லிலும் செயலிலும் எண்ணங்களிலும் கவனம் தேவை. 12 ராசிக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். இன்னைக்கு புத பகவானுக்கான பரிகாரம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. புதன் அப்படிங்கிறவர் வந்து நம்மளுடைய புத்தி காரகன். ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய ஐக்கியம், இப்போ சில குழந்தைங்க படித்த உடனே நல்லா புரிஞ்சுக்குவாங்க, சில குழந்தைங்களுக்கு ரொம்ப லேட்டாக தான் புரியும். இது குழந்தைகள்னு மட்டும் இல்லை, பெரியவர்களும். நீங்கள் 60 வயசு 70 வயசு இவர்களே பாருங்களேன், நமக்கு வீட்டில் பாதி சண்டை வர்றதே இந்த புத பகவானால் தான். எப்படின்னு கேட்டிங்கன்னா, எத்தனை வாட்டி இதை சொல்லிகிட்டே இருக்கேன், இது உனக்கு புரியலையா அப்படின்னு கேட்போம். அப்போ அந்த புரியலையா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த புரிதல் அப்படிங்கிறத புதன் தான் நமக்கு கொடுக்கணும். ஒவ்வொரு நாளும் நம்ம வீட்டில் நடக்கக்கூடிய சண்டைக்கே இந்த புதன் தான் காரணமாக இருப்பார். இப்போது அம்மா வந்து என்ன சொல்லுவாங்க, கொடியில் துணி இப்படியே இருக்குது, அதை எடுத்து மடித்து வைக்க மாட்டேன்னு. அதை பார்த்துட்டே இருப்பாங்க, ஆனால் செய்ய மாட்டாங்க. ஒரு அம்மாவும் ஒரு வாரம் 10 நாள் விடுவாங்க, அது அப்படியே தான் இருக்கும். அப்போது சொன்னது நமக்கு தெரியுது. அகாடமிக்ஸில் 100 வந்து மேக்ஸில் எடுப்போம், சயின்ஸில் வந்து 90 வாங்குவோம், படிப்பில் எல்லாம் நல்லா இருப்போம். ஆனால் அடுத்தவங்க சொல்கிறத நம்ம கேட்க மாட்டோம். அப்போ அதை நம்ம என்ன சொல்லுவோம், திமிருன்னு சொல்லலாம், இல்லை வந்து வீட்டில் இது இப்படி தான் அப்படின்னு சொல்லுவோம். இப்படி ஒவ்வொரு கேரக்டர்ஸ் ஃபேமிலியில் அந்த புரிதல், அந்த அண்டர்ஸ்டாண்டிங், இல்லை அந்த ஈகோ, இது எல்லாமே வந்து புதனால் ஏற்படக்கூடியது தான். இப்போ சாப்பிட உட்காரும் பொழுது நிறைய பேர் அதை அப்ரிஷியேட்டே பண்ண மாட்டாங்க. இப்போ உங்கள் அம்மாட்ட வந்து, ஐயோம்மா இன்றைக்கி பரவாயில்ல உப்பு கம்மி இருந்தால் கூட நீ நல்லா தான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் அந்த அம்மாவுக்கு ஒரு சந்தோஷம், நீ என்னத்தை பண்ண, நல்லா பண்ணியிருப்பாங்க, எல்லாம் நல்லாயிருக்கும், ஏற்ற வீட்டுக்காரங்க வந்து சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு வாங்க. ஆனால் வீட்டில் இருக்கிறவங்க அதை அப்ரிஷியேட்டே பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான குவாலிட்டிஸ், இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் புதன் ஒரு முக்கிய காரணமாக இருப்பார். எத்தனை பேர் வந்து ஜோசியர்கிட்டே போயிட்டு என்ன சொல்கிறீங்க, உங்களுடைய பொண்ணுங்கோ, உங்கள் பையன், உங்கள் வீட்டுக்காரரு, இல்லை உங்களை சுற்றி இருக்கிறவங்க யாராவது இவங்களுக்கு நல்ல புத்தியை தரமாட்டாரா பெருமாள், நான் போய் வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா. அந்த நல்ல புத்தியை கொடுப்பதற்கு, அந்த புத்தி அப்படிங்கிறதுக்கு இந்த புதன் வந்து காரணமாக இருக்கிறார். அப்போது இது மற்றவங்களுக்கு இது ஒரு புரிதல் இருக்கணும், அது குடும்பத்தை வந்து பாதிக்காமல் இருக்கணுங்கிறது ஒவ்வொருத்தருக்குமே, குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இது ஒரு பெரிய கன்சர்னாகவே இருக்கும். இதுக்காக கோயிலுக்கு போவாங்க, ஜோசியர்கிட்ட போவாங்க, என்னதான் பரிகாரம் உண்டோ இது எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ வீட்டில் நம்ம சிம்பிளாக ஒரு புதனுக்கு பண்ணணும் அப்படின்னா அதற்கு தான் நம்ம மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்கிறோம். கிருஷ்ணர் அப்படிங்கிற ஒரு தெய்வமே வந்து புதனுக்கு அதிபதி தான். நம்ம லைஃப்பில் வந்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய தருணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் ஃபோட்டோ தான் அதுக்கு மெயினாக. ஒரு எந்த இப்போ பெட்ரூம்லேயே வந்து எந்த ஃபோட்டோவும் வைக்க வேண்டாம்னா கிருஷ்ணர் ஃபோட்டோவை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மனசில் வந்து ஒரு நிம்மதி, இல்லை எனக்கு இது தேவை, இந்த சந்தோஷம் எனக்கு வேணும், இது எல்லாத்தையுமே நம்ம கிருஷ்ணர்கிட்ட தான் நம்ம சொல்கிறோம். அப்போ உங்கள் குடும்ப சௌக்கியம், சண்டை சச்சரவு இல்லாமல் ஒரு குடும்பத்துடன் நம்ம சௌக்கியமாக இருக்கணும் அப்படின்னா அதற்கு கிருஷ்ணரை தான் நம்ம வந்து வணங்க வேண்டும். ஒரு குழந்தை பாக்கியம் வரணும், ஒரு சந்ததி விருத்தி ஆகணும்னாலும் கிருஷ்ணரை தான் நம்ம சொல்கிறோம். இப்படி எந்த ஒரு குடும்ப விஷயத்திற்கும் நம்மளை வந்து ரொம்ப ஆழ்ந்த பிடித்து கொள்ளக்கூடிய ஒரு தெய்வம்னா கிருஷ்ணர் தான். அந்த கிருஷ்ணருக்கு புதன்கிழமை ரொம்ப உகந்தது. ஸோ புதன் ஹோரையில் நம்ம கிருஷ்ணரை வணங்குகிறோம், இல்லை கிருஷ்ணருக்கு உண்டான ஸ்லோகங்கள் சொல்கிறோம், எத்தனையோ பாடல்கள் இருக்குது. நம்ம சொல்லணுங்கிறது இல்லை, கேட்டாலே போதுமானது. ஸோ விஷ்ணு சஹஸ்ரநாமம் தெரிஞ்சவங்க அதை சொல்லலாம்.
அனுதினமும் அந்த விஷ்ணு சஹஸ்ர நாமத்தை புதன்கிழமை அந்த புதன் ஹோரையில் நீங்கள் வீட்டில் சொல்லி பாருங்கள், எப்படி ஒரு மன அமைதியும் குடும்பத்தில் ஒரு ஒற்றுமையும் வரும் அப்படிங்கிறது. தெரியாதவங்க நீங்கள் வந்து காதால் கேளுங்க அந்த ஸ்லோகத்தை. கிருஷ்ணர் அப்படிங்கிற ஒரு பகவான், ஒரு டிவைன் ஒரு ஃபார்ம் அது கிருஷ்ணர். ஸோ குடும்பத்தில் மன அமைதி, குடும்பத்தில் ஒற்றுமை, நமக்கு அந்த ஐக்கியம் வர்றது. ஐயோ கிருஷ்ணா இவருக்கு புரியாதா அப்படின்னா கண்டிப்பாக கிருஷ்ணர் அதுக்கான ஒரு மருந்தை நமக்கு வந்து தருவார். அதனால் ஒவ்வொரு புதன்கிழமையும் புதனுக்கு வந்து நீங்கள் செய்யணும். இந்த புதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு அப்படின்னா கிருஷ்ணர். கிருஷ்ணரை எந்த விதத்துலேயுமே நீங்கள் வணங்கலாம். உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சிம்பிளஸ்ட் ஃபார்மில் கிருஷ்ணரை ஒவ்வொரு புதன்கிழமையும் நீங்கள் வந்து வணங்கி பார்த்தால் குடும்பத்தில் அத்தனை விதமான ஐஸ்வர்யங்களும் நமக்கு வரும். என்ன நேயர்களை, இன்றைய சுபதினம் நிகழ்ச்சியில் ராசி பலன் எல்லாம் பார்த்துட்டோம். அதோடு இன்றைக்கி வெள்ளிக்கிழமையில் வந்து பார்த்திங்கன்னா சௌபாகிய கௌரி விரதம். இருக்க முடிஞ்ச லேடிஸ் அந்த விரதத்தை இருக்கலாம், நல்ல ஐஸ்வர்யத்தை பெறலாம். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.